ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்க்கலப்பை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாமல் கூட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். நான் உங்கள் விக்னேஷ். இந்த பார்க்கலப்பை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஏன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து வீடியோவில் அவைலபிளாக இருக்கிறதுனால கமெண்ட் பண்ணி கேட்குறத விட ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு ஆள். ஸோ உங்களோட இத்தனை கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோவை மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரீ அப்லோடில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ரிஜர் வந்து எப்படி மாட்டி ஓட்டுறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நீங்கள் வாங்குகிற ரிஜரும் அப்படி தான் மாட்டி ஓட்ட போகிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்க போகிறதில்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதோட மெட்டீரியல் ப்ளஸ் இதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். செய்கிறத நீங்களே இப்போ வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நான் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் திருப்பி தர தேவையில்லை. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன மாதிரி பண்ணுறோன்னு. இதில் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஷீட்டு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா 14 கேஜ் ஷீட் மெட்டல் MS பிளேட் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பிளேட்டு, அதாவது மண்ணில் வந்து உறாஞ்சி ஓடுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு கட் பண்ணிகிட்டு இருக்க பிளேட்டு பார்த்தீங்கன்னா 4 mm திக்னஸ் பிளேட் இதுங்க. அதாவது 4 mm திக்னஸ் இருக்கும் அந்த பிளேட்டோட கணம், அதாவது 4 mmங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது தான், ஷீட்லாம் வந்து 14 கேஜ் ஷீட்டு. பைப்பு பார்த்தீங்கன்னா வந்து 1.25 பட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 பட்டை. பைப்பும் பார்த்தீங்கன்னா 4 mm பைப் பைப்புங்க. பைப்பு அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலரில் அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm திக்னஸ் பைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிர்லாஸ்கர் அட்டாச்மெண்ட்டு, அதாவது இப்போ அவர் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஎஸ்டி பண்ணிகிட்ருக்காரு. இதுலேயே கிர்லாஸ்கர் அட்டாச்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு ஜாயின் பண்ணி வெல்டு பண்ணுவோம். வெல்டு பண்ணி லேத்தில் டேர்னிங் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிர்லாஸ்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா 1.5 inch பைப் வந்துடும். பட் ஆனால் கிர்லாஸ்கருக்கு அப்படி கிடையாதுங்க. கிர்லாஸ்கர் பார்த்தீங்கன்னா 57 mm வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸு. மற்ற வண்டி, அதாவது மற்ற பவர் ஃபில்லருக்குலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பைப் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த கிர்லாஸ்கருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பைப் அவைலபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அதை நம்மளே வாங்கி நம்மளே ரெடி பண்ணி லேத்தில் டேர்னிங் பண்ணி, நம்மக்கிட்ட மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளே டேர்னிங் பண்ணி அப்புறம் தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பாடி அவர் போட்டு இப்போ கிரைண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃப்ளை பிளேட், பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் பிளேட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ச் அந்த கீழெலாம் வச்சு செட் பண்ணுறாரு. செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ அவர் கை பிடிச்சிருக்க எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் ஒன்று கொடுத்து கொஞ்சம் பட்டை, அதாவது அந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் வளைச்சி விட்ருப்போங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து உள்பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வளைச்சி விட்ருப்போம். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த பிளேட்டு, அதாவது இந்த இன்ச்சஸ்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஜ் இருக்குங்க. கேஜ் படி தான் வச்சு செட் பண்ணணும். அதுக்கான அளவீடுகள் இருக்குது. அளவு இல்லாமல் சும்மா போட்டு வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆஷிட் டெம்ப்ளேட்ஸு ரெடியாகவே எங்கள்கிட்ட இருக்குது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் வந்து டெம்ப்ளேட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ப்ளூ கலரில் ஆஷ் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இந்த பட்டை, இந்த மெயினாக இந்த பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவீடுகள் தான், அளவில் தான் ஓட்ட போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ புரியாதுங்க. மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எதுவுமே ஏனோதானமோன்னு செய்கிறது கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக அளவில் பண்ணுறது, அளவெடுத்து தான் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன், இந்த பார்க்கலப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ மற்ற விவசாயிகளுக்கு இது தேவை. இப்போ பார்த்துட்டு இருக்க விவசாய நண்பர்கள், மற்ற விவசாயிகளுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் தோழர்கள்கிட்ட இந்த மாதிரி வண்டி இருக்குது அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களை அவங்க தொடர்பு கொள்ளட்டும். அவங்களுக்கான ப்ரைஸில் அதை நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் போட்டாச்சு. பெரும்பான்மையான வண்டிகளுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எல்லாமே ஒன்று தாங்க. விஎஸ்டியாக இருக்கட்டும், கிர்லாஸ்கராக இருக்கட்டும், இந்த குபர்ட்டா, இந்த க்ரூஸ், இந்த மாதிரி எந்த பவர் டில்லர் வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆரஞ்சு கலர் பைப்பு கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து பெரும்பான்மையான வண்டிகளுக்கு ஒரே மாதிரி தான் வரும். அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பைப்பு தாங்க. மேலே இருக்கக்கூடிய பைப் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவர் டில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inch பைப்பு. நான் வந்து ஒரு ஓரலாக சொல்கிறேன், எம்எம் கணக்கில் சொல்லலை. எம்எம்னா 42 mm, அதாவது 50 mm 1.5 inch பைப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது சாதாரணமாக விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய பைப்பு விஎஸ்டியாக இருந்தால் 1.5 inch வரும். குபர்ட்டா
இல்லை காம்கோ கிரிவ்ஸ் அதில் லேட்டஸ்ட் மாடல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மாடல் கேட்குறது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் பைப் போகிறோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா காம்கோலேயே வந்து 1.5 இன்ச் பைப் போகிறோம். கிர்லாஸ்கர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க 2 இன்ச் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 இன்ச்சுங்கிறது கிட்டத்தட்ட 60 mm வரும், 59 to 60 mm கிட்ட வரும். பட் ஆனால் அது வந்து 60 mm கிடையவே கிடையாது, நான் சொன்ன மாதிரி தான் 57 mm. ஸோ 57 mm இருந்தால் தான் அந்த கிர்லாஸ்கர் வண்டிக்குள்ளே நுழையும். ஸோ எல்லாமே வந்து டேர்னிங் பண்ணி தான் அதில் போட்டாகணுங்க. அது வந்து எப்படின்னா அந்த வண்டிக்கு மட்டும் நானும் எந்த எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன் மார்க்கெட்டில், பட் ஆனால் அது மட்டும் கிடைக்கவே இல்லை. மற்ற பவர்டில் இருக்குது மார்க்கெட்டில் பைப் வந்து 4 mm திக்னஸ்லலாம் வந்து பைப் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது விஎஸ்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பைப் ரொம்பவுமே அவைலபிலிட்டி ரொம்ப எல்லா கடைகள்லையுமே ஓரளவுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கடைகளில் கிடைக்கிறத விட நம்ம ஸ்பெஷலாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கேஜ் வந்து கூட போட்டு வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங் பண்ணிட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு செவ்வக வடிவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்குங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் வண்டியில் நீங்கள் வந்து இந்த ரிஜரை மாட்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா குத்துவாட்டத்தில் போகும். அந்த குத்துவாட்டத்தில் போய் குத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் லோடாகும் வண்டி. அந்த லோடெல்லாம் இல்லாமல் இந்த போல்ட்டில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர் இப்போ டேப் சுற்றி ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பெயிண்ட் மார்க் பண்ணுவார். இது எல்லாமே வந்து நாங்கள் மேனுவலாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மேனுவலாக பண்ணுற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் வந்து வண்டியில் பிடிச்சி மாட்டி ஓட்ட போகிறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த ரெண்டு போல்ட்டு போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா குத்துவாட்டம் போய் ஓவர்லோட் ஆகாமல் இருக்கிறத கம்மி பண்ணும். அதே மாதிரி 1 அடியிலேருந்து 3-3.5 அடி வரைக்கும் இந்த பார் கலப்பையை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படணும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்பெனி நேமு அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க நண்பர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இது ஒன்று ஒவ்வொரு மாடல். இது அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி, பேக்கிங் அதாவது அந்த பேக்கிங் டேப் ஒட்டி அனுப்புவோம். ஏன்னா அதர் ஸ்டேட் போகும்போது வந்து சாக்கில் கட்டி அனுப்ப முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ், இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.